தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நாளே நான் உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கணும். நான் தெலுங்கானாவில் பணி இருந்ததுனால நான் இன்னைக்கு வந்து பொதுமக்களையும் பார்த்துட்டு உங்களையும் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. எல்லா விதத்திலும் எல்லா நலனும் பெற்று நீங்கள் எல்லோரும் உடல் நலத்தோடு, உள்ள நலத்தோடு, செல்வத்தோடு, சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். புதுச்சேரியின் வளர்ச்சியும் அதே மாதிரி இந்த புத்தாண்டில் மிக அபரிதமாக இருக்கும். ஏனென்றால் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மிக அதிகமாக நமக்கு உதவிகள் கிடைத்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து மத்திய அரசு நமக்கு மிகுந்த ஆதரவை தரும். அதனால் இது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த 2024 புதுவை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழும் அளவிற்கு அரசாங்கமும் சரி என்னுடைய பங்கும் சரி இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புது வருஷத்துல அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டான்னு இருந்தேன். அதாவது இது வந்து ஒரு ஒரு மோதல் போக்கையிலேயே அதை கேட்பது என்பது சரியா இருக்காதுன்றது எனது கருத்து. நிச்சயமாக அரசாங்கம் எந்தெந்த வகையில் ஒரு மாநில அரசிற்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருக்கும். ஆனால் அதற்கு என்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை நிச்சயமாக பின்பற்றி யாரையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக மத்திய அரசிற்கு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய குழு, இதே அரசாங்கம் இன்றைக்கி தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது பல இயற்கை பேரழிவுகள் நடக்கும் பொழுது எப்போ வருவாங்கன்னா எல்லாம் முடிஞ்சப்புறம் வருவாங்க. ஆனால் இன்று வந்து அசஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம். அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்பொழுது கூட அந்த மக்களுக்கான தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அதற்காகத்தான் நாங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு சில உதவிகளை செய்து ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இதில் வந்து நான் விவாதங்களிலேயும் பார்க்குறேன், ஏதோ மத்திய அரசு மாநில அரசிற்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. அதை முற்றிலுமாக மத்திய அரசு தான் இதில் செய்யலை அப்படின்னு முற்றிலுமாக நாம் அதை போடுவது சரியில்லை. ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், அந்த மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டிய ஒரு மாநிலம். நிச்சயமாக மத்திய அரசு எந்த விதத்திலும் எதையும் புறக்கணிக்காது, புறக்கணிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் தொடர்ந்து மத்திய அரசுனா இதை செய்ய மாட்டாங்க, இது உத்தரப்பிரதேசத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க, குஜராத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க, தமிழகத்திற்கு வஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி நேற்று பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தமிழகத்திற்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் சில பேர் விவாதத்தில் கூட சொல்கிறாங்க, இன்னும் ஏர்போர்ட் வந்து என்ன ஆக போகுதுங்க, அது தென்பகுதியில் பல நமது சகோதரர்கள் சகோதரிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதும் சரி, வேலை வாய்ப்பை தேடி செல்வதும் போதும் சரி, படிப்பதற்கு செல்லும் போதும் சரி, அவங்க திருச்சியிலேயே அவங்க வந்து விமான நிலையம் இருக்கும் பொழுது அவர்கள் சென்னை வந்தோ வேறு இடங்களுக்கு போய் ஏறுவதோ அவர்களுக்கு எவ்வளவு செலவு குறையும், அவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் அதிகரிக்கும், அந்த இடத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆக நாம் வந்து எல்லா விதத்திலுமே வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். என்னங்க இது, அதாவது வரிசையில் நிற்க வச்சு இப்போ நானே இங்கே வெள்ள நிவாரணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு எத்தனை பேருக்கு சேர்ந்தது, எத்தனை பேருக்கு சேரலை, எப்படி அவங்கள வரிசையில் நிற்க வச்சு அந்த கஷ்டத்துலேயே அவங்கள வரிசையில் நிற்க வைக்கணுமா? நாம் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் வரிசையில் நிற்கும் போது அவர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு சில பேர் காயப்படும் கூட அது மாதிரி நேரம் இருந்தது. இதுதான் ஆக்சுவலாக இதுதான் அவர்களை மரியாதையாக நடத்துவது என்பது, வரிசையாக நிற்க வச்சு அவங்களுக்கு கொடுக்கறத விட அவங்க வங்கி கணக்கில் செலுத்தி அவங்கள நிற்க வைக்காமல் கொடுப்ப வைக்கிறது தான் இதுதான் இன்னும் சொல்லப்போனால் அவர்களை மிகுந்த அன்புடன் நடத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்போனால் அப்படியே எம்பிஆர் அண்ணன் வைத்தியலிங்கம் சொன்னாரா, சரி அப்போனா அவர் இப்போ கர்நாடகாவில் உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க, தெலுங்கானாவில் உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க, அண்ணன் வைத்தியலிங்கம் இதை சொன்னார்னா பரவாயில்ல எனக்கு. தெலுங்கானாவில் எப்படி கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் எப்படி கொடுக்குறாங்க, வங்கியில் தான் செலுத்துகிறாங்க. அப்போ அவங்க ஆட்சி செய்கிற இடத்துல வங்கியில் செலுத்தினா அது வந்து மரியாதை, புதுச்சேரியில் கொடுத்தா அது அவமரியாதை. இது என்னங்க, இது மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏதோ சொல்லணுமே சொல்லக்கூடாதுன்றது எனது கருத்து. இல்லை, அதாவது அந்த முதலமைச்சர் ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து சரியாக அவர் வந்து மதிக்கலைன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ புது அரசாங்கம் வந்திருக்கிறது, நேற்று கூட முதலமைச்சர் என்னை வந்து பார்த்தார், வாழ்த்துக்கள் சொன்னார்.
நான் எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சரியான புரிந்துணர்வு இருக்க வேண்டும், நட்புணர்வு இருக்க வேண்டும். இது மக்களுக்கு பலன் தரும் என்பதை நான் பல நாட்கள் சொல்லி வருகிறேன். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்வதற்கு முன்னாலேயே தமிழகத்தை பற்றி சொல்லும் பொழுது முதலமைச்சரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் எனது கருத்து அதுதான். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், முதலமைச்சர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆளுநர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் மோதல்களாக மாறாமல் மக்களுக்கு பலன் தருவதாக இருக்கணுன்றது எனது கருத்து. நன்றி பா. அது நான் என்னென்ன டிஜிபிகிட்ட கேட்குறேன், கூப்பிட்டு கேட்குறேன். இல்லை அது அது தவறு, அது தவறு. என்னொன்று எனக்கு என்னோட உள்ள உணர்வு வந்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ஒன்று கொண்டாடுறாங்களோ அதில் வந்து எனக்கும் ஒப்புதல் கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் நான் ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா நான் போன வாட்டி அதை தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன். அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொண்டாட்டங்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு வரை முறை வர வேண்டும் என்பது எனது எண்ணம். நான் காவல்துறை அதிகாரிகள்ட்டையும் அரசாங்கத்திட்டையும் நான் அதை பற்றி பேசுகிறேன். இல்லை அது அது பாதுகாப்பாக இருக்கணும். கொண்டாட்டங்கள் திண்டாட்டங்களாக மாறிடக்கூடாது, கொண்டாட்டங்கள் அளவு மீறி போயிடக்கூடாது என்பதில் நாம் எல்லோருமே கவனமாக இருக்கணும். வருங்காலத்தில் இதை மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ன பார்த்துக்கணும் என்னென்னு. இல்லை அபாயகரமான சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும். நான் இது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் டிஜிபிட்ட சொன்னேன், அங்கே வந்து கொஞ்சம் பாதுகாப்பை அதிகரிங்கன்னு சொல்லி பாதுகாப்பு அதிகரிக்க சொல்லலாம். இன்னைக்கு இந்த டோஸ் போதும்னு நினைக்கிறேன். புது வருஷம் அன்னைக்கு ரொம்ப ஓவர் டோஸ் வேணாம், அப்புறம் வருங்காலத்தில் செய்துக்கலாம் சொல்லிக்கலாம். முதல்ல எல்லாரும் மகிழ்ச்சியாக ஒருத்தர் குற்றம் சாட்டாமல் ஒருத்தர் நிந்திக்காமல் ஒருத்தர் குறை சொல்லாமல் நிறைவாக இருப்போம் நம்ம இன்னைக்கு. அதனால தான் நான் ரொம்ப மிதமாக கொடுக்கணும் வாழ்த்தோடு நிறுத்தணும்னு நினச்சேன். நீங்கள் தம்பிக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு பதில் சொன்னேன் அவ்வளோதான், சரியா? அதனால் தாக்குதல்கள் ஆக்குதல்கள் எல்லாம் பின்னால் வச்சுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப மிதமாக இருப்போம் நம்ம முதல் நாள். சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. தேங்க்யூ.